திங்கள் கிழமை மாலை அல்லது இரவுக்கு நெருங்கும் நேரம் வரை. அதுவரைக்கும் அவர் கல்லறையில் இந்த சுவிசேஷத்தை எழுதியவர்கள் விட்டு வைத்தார்களா? அதே பைபிளை பாருங்கள். இயேசுநாதர் மீது விசுவாசம் கொண்ட மேரி மெக்டனல் என்பவன் வாரத்தின் முதல் நாளான ஞாயிறு காலையிலேயே சென்று பார்த்தபோது கல்லறை காலியாக இருந்ததாம். யோவான் எனப்படும் ஜான் 20வது அத்தியாயத்தின் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை படித்து பாருங்கள். அதில் 11வது வாசகம், வாரத்தின் முதல் நாள் காலையில் மகதலேனா மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையிலே அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் இரண்டு தூதர்கள் வானவர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றாள். அவள் திரும்பி பார்த்து, ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமா. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடம் போய், நான் என் பிதாவின் இடத்திற்கு உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனின் இடத்திற்கும் உங்களின் தேவனின் இடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். ஆக இயேசுநாத முன்னர் அறிவித்தபடி பூமியின் இருதயத்தில் மூன்று நாள் மூன்று இரவு மூன்று பகல் இருக்கவில்லை. இரு இரவுகளுக்கு முன்பே அவர் இருக்கவில்லை. ஆனாலும் மாண்புமிகு மார்க்க குருமார்கள் இயேசு சிலுவையிலேயே இறந்து விட்டாரே என்கிறார்கள். பாசத்துக்குரிய பண்பான பாதிரிமார்களே, அவர் சிலுவையில் இறந்திருப்பாரே ஆனால் அவர் உடல் விரைத்து இருக்கும், விரைத்து போயிருக்கும், சிறிதாயிருக்கும். சிலுவை என்பது புனித ஆவி கொண்டு வந்த புனித சின்னமா? இல்லை. யூதர்கள் அக்கால முறைப்படி தூக்கிலிடுவது போல் ஒருவனுக்கு அளிக்கும் தண்டனை உபயோகித்த கழுமரம். இதன் முறையே குற்றவாளி குற்றுயிராய் விரைத்து இறக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக இரத்த கசிவு ஏற்பட்டு உடம்பெல்லாம் விரைத்து போய் இறக்க வேண்டும். இது அக்கால யூதர்கள் கடைபிடித்த ஒரு தூக்கு போடும் முறை. பல மணி நேரம் அதில் அறையப்பட்டு அவன் மெதுவாய் மெதுவாய் இரத்தம் வீணாய் விரைத்து சாக வேண்டும். அதற்கு சில மணிகளே அவகாசம். அதிலும் சாகாவிடில் எலும்புகளை முறித்து சாகடிப்பர். இதுதானே யூத முறை. அதன்படியே ஜான் யோவான் அத்தியாயம் 19 வசனம் 31-32 உள்ளது என்ன சொல்லுகிறது? வசனங்களின்படி இயேசுநாதரின் எலும்புகள் முறிக்கப்படவில்லை. இதன்படி அவரின் எலும்புகள் முறிக்கப்படவில்லை. ஆனால் அதே அதிகாரம் 19:34 என்ன கூறுகிறது? போர்ச்சேவர்கள் ஒருவன் ஈட்டியினால் அவருடைய விலாவில் குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டதாம். 35 அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான், அவனுடைய சாட்சி மெய்யாய் இருக்கிறது, நீங்கள் விசுவாசிக்கும்படி அவனுடைய சாட்சி மெய் என்று அவன் அறிந்துள்ளான் என்று உள்ளது. இதன் அர்த்தம் என்ன? ஆர்ச்சிபிஷப்புகளே, இறந்தவன் உடலில் இரத்தம் வருமா, தண்ணீர் வருமா? இரத்தம் உறைந்து போயிருக்க வேண்டிய உடலில் ஓடி இருக்கிறதே எப்படி? ஆக இந்த போர் சேவகன் இயேசுவை காட்டி கொடுக்க மனமற்றவன். சாட்சி வேறு, சத்தியம் என்று பைபிள் கூறுகிறது. இதற்கு இணையாக பழைய மூன்று இரவு மூன்று பகல் கதைக்கே வருவோம். இயேசுநாதரின் வாக்கியத்தை கவனியுங்கள். யோனா மீன் வயிற்றில் மூன்று இரவு மூன்று பகல் இருந்ததை போல மனுஷகுமாரனும் அதாவது இயேசுநாதரும் பூமியின் இதயத்தில் இருப்பார் என்று உள்ளது. யோசியுங்கள், யோனா மீன் வயிற்றில் பிணமாகவா இருந்தார், உயிருடன் தானே இருந்தார். அதுபோல நான் என்றால் என்ன அர்த்தம்? அதுபோல நான் என்றால் சவம் என்றால் அர்த்தம் கொள்வது. சங்கைக்குரிய பங்கு குருமார்களே, யோனா போல் நானும். யோனா எப்படி இருந்தால் மீன் வயிற்றில்? உயிருடன் இருந்தார். மேலும் சிலுவையில் இருந்தபடியே இயேசு கூறியதாக சுவிசேஷங்கள் என்ன கூறுகின்றன? மேத்யூ சாப்டர் 27 வசனம் 46, மை காட் மை காட் வை தௌ ஹவ் ஃபோர்சேக்கன் மீ, ஏலி லாம சபக்தன் என்று சப்தமிட்டு கூப்பிட்டார். என்ன அர்த்தமாம் அதற்கு? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா என்றுள்ளது. ஆக தேவனாகிய இறைவனிடம் அபயம் தேடியுள்ளார். இறைவனும் அவருக்கு அபயம் கொடுத்து காப்பாற்றி விட்டான்.
இருந்தும் இறை அபயம் கிட்டாது இறந்து விட்டாரா அல்லது தேவனே தமது குமாரனை கைவிட்டு விட்டாரா? அஸ்தகுருல்லா இல்லதிலாயிலா இல்லா உலகில் கையும். அப்படியானால் இயேசுநாதரின் உபதேசமான கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேடுங்கள் கிடைக்கப்படும் என்ற அத்திவார போதனை அர்த்தமற்ற வாதமா அல்லது இயேசுநாதரை சப்தமிட்டு கூறிய பிரார்த்தனையை இறைவன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா? ஆனால் குரான் என்ன கூறுகிறது? இதோ குரானின் குரல் அத்தியாயம் 4 வசனம் 157. وقولهم إنا قتلنا المسيح عيسى بن مريم رسول الله وما قتلوه وما طلبوه ولكن شبه لهم وإن الذين اختلفوا فيه لفي شك منه ما لهم به من علم إلا اتباع الظن وما قتلوه يقينا. ஆக திருக்குறானின் கூற்று எவ்வளவு உண்மையானது என்று புனித ஆவி பைபிள்களை புலனாய்ந்தோருக்கு புரிந்து கொண்டே வருகிறது. சரி, இவைகளெல்லாம் பழைய ஏற்பாடான ஓல்டு டெஸ்டமெண்டில் உள்ள முரண்பாடுகள் தானே? அது மூசாவின் காலம், ஈசா நபியின் நியூ டெஸ்டமெண்ட் புதிய ஏற்பாட்டில் உண்டா என பாதிரிமார்கள் பினா தொடுக்க கூடும். இரு வேதங்களுக்குமே உரு மாற்றப்பட்டதாகத்தான் திருக்குறான் கூறுகிறது. புதிய ஏற்பாடு நியூ டெஸ்டமெண்ட் படி யோவான் அதிகாரம் 5, ஜான் அதிகாரம் 5 வசனம் 3 உள்ளதையும் அதிகாரம் 4 வசனம் 9 இணைத்து ஒப்பிடுகிறோம். என்னை அனுப்பின பிதாதாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார், நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை என்று இயேசுநாதர் சொல்கிறார். என்னை அனுப்பின பிதாதாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார், நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை அதாவது இறைவனுடைய சத்தத்தை கேட்டதில்லை அவர் ரூபத்தை கண்டதில்லை என்று ஜான் 5:3 வசனத்தில் உள்ளார். ஆனால் 14:9 வசனத்தில் எப்படி சொல்லுகிறது? என்னை கண்டவன் பிதாவை கண்டான், ஒரு காலம் அவர் ரூபத்தை கண்டதே இல்லை என்கிற இயேசுநாதரே என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்ற முரண்பட்டதை உளறியிருப்பாரா? ஒரு காலம் இப்படி செய்திருக்க மாட்டார். யூ ஹவ் நெய்தர் ஹேர்ட் த வாய்ஸ் ஆஃப் காட் நார் சீன் இன் தி ஷேப். இது தேவ தூதருக்கோ தேவ குமாரனுக்கோ தேவ ஆவிக்கோ உகந்ததா? அவருடைய சத்தத்தை கேட்டதும் இல்லை அவருடைய ரூபத்தை கண்டதும் இல்லை என்று 5 அதிகாரத்தில் சொல்லிவிட்டு 14 அதிகாரத்தில் என்னை கண்டவன் பிதாவை கண்டான், ஒரு காலத்திலும் அவர் ரூபத்தை கண்டதே இல்லை என்கின்ற இயேசுநாதரே என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்ற முரண்பட்டதை உளறியிருப்பாரா? நிச்சயம் உளறியிருக்க மாட்டார். அடுத்தது ஜான் 5:31 அதையும் அதிகாரம் 4:8-14 பாருங்கள். ஜான் 5:31 அதிகாரம் 8:14 ஒப்பிட்டு பாருங்கள். இயேசுநாதர் சொன்னதாக வரும் வாக்கியப்படி அத்தியாயம் 5:31 என்னை குறித்து நானே சாட்சியம் கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது என்று இயேசுநாதர் சொல்கிறார். இஃப் ஐ பேர் விட்னஸ் டு மை செல்ஃப் மை விட்னஸ் இஸ் நாட் ட்ரூ. எனவே அவர் என்னை பற்றி என் சாட்சி மெய்யாயிராது என்று சொன்னவரே அத்தியாயம் ஜான் 8:14 இயேசு அவர்களுக்கு பதில் இருக்கும் போது என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாய் உள்ளது. தோ ஐ பேர் ரெக்கார்ட் ஆஃப் மை செல்ஃப் யட் மை ரெக்கார்ட் இஸ் ட்ரூ. எத்துணை பெரிய முரண்பாடு! முதல் வசனத்தில் நான் கொடுக்கிற சாட்சி மெய்யாயிராது என்கிறார். அடுத்த ஒரு சில வசனங்கள் தள்ளியே என்னுடைய என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாய் உள்ளது என்கிறார். ஆக இல்லை என்கிறாரா உள்ளது என்கிறாரா என்பதே தெரியாத ஒரு முரண்பாடாக இருக்கும். இயேசுநாதர் எத்துணை ஆண்டுகள் தமது மார்க்கத்தை உலகில் போதித்தார் என்பது குறித்து சுவிசேஷங்களிடையே வேறுபாடுகள் உள்ளன. ஒரே ஒரு ஆண்டுதான் இப்பிரச்சாரம் நடைபெற்றது என்று மார்க், மேத்யூ, லூக்கா ஆகியோர் கூறுகின்றனர். ஆனால் யோவானோ 2 ஆண்டுகள் என்கிறார் பிரச்சாரத்தில் இயேசுநாதர் ஈடுபட்டிருந்தார் என்கிறார். ஆக புனித ஆவியால் புனையப்பட்டது என்பது எத்துணை உண்மைக்கு முரண்பாடானது இம்முரண்பாடுகளை கண்டாலே புரியும். இதற்காக ஈசா நபியே பிரச்சாரம் செய்யவில்லை என்று கூற நாங்கள் தயாராக இல்லை. நாங்கள் கூறுவதற்கும் முஸ்லிம்களாகிய நாங்கள் கூறுவதற்கும் கிறிஸ்துவ யூதர்கள் கூறும் விதத்திற்கும் வித்தியாசம் இருப்பதாகவே கூற முடிகிறோம். திருக்குறான் ஷெரீஃப் இதுவரை பல 1000 முறை மெய்ப்பிக்கப்பட்டுள்ளதால் இம்முறையும் திருக்குறான் கூறும் ஈசா நபிகளே உண்மை என்று கூற முனைகிறோம். இதோ 4 சுவிசேஷங்களின் வரலாறு, அதாவது காஸ்பல் மார்க், லியூக், ஜான், ஜோவ் போன்ற 4 பேர்களின் வரலாறுகளை கேளுங்கள்.
ஈசா நபி அவர்கள் மறைவுக்கு பின் 70 ஆண்டுகள் கழித்த பின்னரே இந்த 4 சுவிசேஷங்களும் எழுதி ஆரம்பிக்கப்பட்டன. இவைகளை முழுவதும் எழுதி முடிக்க 40 அல்லது 50 ஆண்டுகள் பிடித்தன. அதாவது கிபி கிறிஸ்து